Happy children grow up with giggles. Fun school, true to kids, always. என்னங்க வாங்க மெதுவா வாங்க, சத்தம் போடாதீங்க. என்ன பண்றீங்க? அது உங்க புருஷனோட ரத்தம். அத்த ரத்தம் புருஷரம் புருஷரம் இல்லாத புருஷர் எல்லாம் என் தலை இழுத்து வச்சிடலாம். மெதுவா மெதுவா. கொஞ்ச நேரம் அங்க வேலையை முடிச்சிட்டு போவோம். ஒரு நிமிஷம் நாங்க பிடிங்க. வாழ்க்கை பாக்குற இருடி மவள ஓ வாழ்க்கைய முடிச்சு வைக்கிற செத்தடி நீ. இனி மீதி காரியத்தை மாமா காலையில பார்த்து பாரு. குட் நைட். பிளான் சக்சஸ். குட் நைட். இப்ப வரைக்கும் வாயில தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லிரு. இனி அவ யாருக்காக கடத்தின, எதுக்காக கடத்தின? இங்க பாரு, விக்ரம் சார் உனக்கு சான்ஸ் கொடுக்கும் போதே அதை பயன்படுத்திக்க. அவர் கையில இருக்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துறாத. சொல், அந்த ஏரியால யார் வீட்டுல பதுங்கி இருந்த? உனக்கு அங்க யார் இடம் கொடுத்தது? என்ன லத்தி பேசுன்னு சொன்னாரு? பேசாதோ, சும்மா இருக்குல்ல. என்ன சரிவா இப்படி இருக்கா? அடி வாங்கி வாங்கி மரத்து போன உடம்பு. அதான்
முதல்ல இவன் திமிர அடக்கணும். இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒவ்வொன்னா பதில் சொல்லணும். இனியாவ ஏன் நடத்தணும்? ஏன் நடத்தணும்? ஏன் சொல்லு? ஏன் சொல்றா? சொல்றா? ஏன் நடத்தணும்? சொல்றா? சொல்றா? இப்ப நீ சொல்லித்தான் ஆகணும். டேய் நான் ஓய மாட்டேன்டா. இரு, உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது. விக்ரம் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். கோ திஸ் பாடி லாத்தி. என்ன நினைச்சிட்டு நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திமிரா பேசுறா சார்? யோ, அதுக்கு இப்படி ஆயா பண்ணுவ? இவன் செத்துட்டானா லாக் அப் டெத்னு நீ தான் உள்ள போவ. இப்பதான் என் சஸ்பெண்ட் ஆகி சேர்ந்துருக்க, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? என்னையா விக்ரம் நீ? சுபாஷ் பண்ணியா தூடியா? ஏதாவது சாப்பிட்டானே அவன்? யோ கான்ஸ்டபிள், போய் ஒரு பொருள் பிரியாணி வாங்கிட்டேன். யோ சொல்லியா, இனியாவை யார் கடத்த சொல்லுது? இங்க பார், நீ பண்ண எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. நீ ஒத்துக்கிட்டா குற்றவாளி அவரே ஒத்துக்கிட்டாருன்னு ஜட்ஜி உன் தண்டனை குறைக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லு, யார் சொல்லி கடத்தின? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு யாரா சொல்லியா கடத்துவாங்க? நான் தான் கடத்தினேன். எதுக்கு கடத்தின கேட்டா என்னங்க யா சொல்றது? ரகுவ கொண்டல்ல, அதனாலதான் கடத்தின. என்னடா சொல்ற? ரகுவை நீ கொண்டியா? யோ கண்ணாயிரம் பையன் ரகுவையா சொல்ற? அந்த நகை கடைக்காரன் பையன் தான். சரி, இவ்வளவு அசால்ட்டா சொல்றானே. சரி சொல்லியா, ரகுவை ஏன் கொண்ண? சார், நமக்கு மதுரை பக்கம் என் அண்ணன் பொண்ணை நான் தான் வளர்த்தேன். புள்ள நல்லா படிக்கட்டுமேன்னு சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது எப்போ காசு கேட்டாலும் அனுப்பிச்சு வச்சேன். அப்போ தான் நகை வாங்குறேன்னு சொல்லி அந்த ரகுவோட கடைக்கு போயிருக்கிறான். அடிக்கடி கடைக்கு போகிற வர பழக்கத்தில் அந்த பிள்ளைகிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கெடுத்து விட்டான் சார் அந்த ரகு பையன். அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சு. இதை கேள்விப்பட்டதும் என் அண்ணன் மனவேதனையில் செத்து போயிட்டார் சார். எனக்கு கோவம் தாங்கல. என் குடும்பத்தை கெடுத்தவனை என் கையாலேயே கொள்ளுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அந்த ரகுவை ஃபாலோ பண்ணேன். அப்பதான் இனி அவன் கூட சண்டையை போட்டு ஒரு ரூமுக்குள்ள தள்ளி பூட்டி வச்சுட்டு போச்சு. அவனை ஃபாலோ பண்ணி வந்தனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை கொண்டு போச்சிட்டேன் சார். அந்த கொலை பழி இனியா மேல விழுந்துச்சு. ஆனா அவளை இவரு ஜாமீன்ல எடுத்துட்டாரு. எங்க அந்த இனியா ஜாமீன்ல கையெழுத்து போட்டு தப்பிச்சு போயிடுவாளோன்னுதான் அவளை தூக்குன. ஆனா அந்த விக்ரம் அதையும் மோப்பம் பிடிச்சு வந்துட்டார். கடைசியில ஆட்டோல வர்ற வழியில அந்த இனியா என்ன பார்த்துட்டா, அவகிட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடி ஒளிஞ்ச ஒரு இடத்துல நீட்டான ஏரியா பாதம்மா தப்பிச்சிடலான்னு தான் யோசிச்சேன். அங்கேயும் அவங்க வந்துட்டாங்க. பிரச்சனை ஓஞ்சதும் எஸ் ஆயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா என் கெட்ட நேரம், நான் மாட்டிக்கிறேன். இவன் குற்றத்தை ஒத்துக்கற மாதிரி ஒத்துக்கிட்டு பிளான் பண்ணி போய் சொல்றான் சார். இட்ஸ் ஆப்வியஸ்.
இவன் கோர்வையா சொல்லும் போதே தெரியலையா சார், மாட்னா இதைத்தான் சொல்லணும்னு இவனுக்கு யாரோ கோச்சிங் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் கிளாஸ்ல போயிருக்கோம். டேய், இப்படிலாம் சொன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற ஆளு யாருன்னு தெரியாம போயிரும் நினைக்கிறிய மாவனே? இதுக்கு மேல ஒரு விசாரணை உனக்கு இருக்கு. சவுக்க நெஞ்சில போட்டு உருட்டுனா எல்லாத்தையும் கக்குவ. அடிப்ப, கொல்லுவ, அவ்வளவுதானே? செஞ்சுட்டு போ. நான் என்ன செஞ்சேனோ அத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்ச? எனக்கு என்ன சாப்பிட? சார் என்ன சார்? பிஹேவியர் சார். யோ கான்ஸ்டபிள், தூக்கி உள்ள போடு அவன. கம், லெட்ஸ் கோ அவுட். ஏய் உடுங்க, சாப்பிட்டா சார். எப்படி பேசுறோம்? கம் கம் சார், இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு. கூண்டோம் சார். காம் டவுன் சார். நவ லிசன் டு மீ. அவன் தெளிவா பிளான் பண்ணி பேசுறான் சார். தெரியும் விக்ரம். அப்புறம் எதுக்கு சார் சும்மா இருக்கணும்? அவனை வெச்சு உரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான் சார். யோ விக்ரம், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க பாரு. இப்போ அவனே சொல்லிட்டான், இதுக்கு மேல நீ அடிச்சு இவர் அடிச்சாரு, அதனாலதான் நான் பண்ணாத கொலைய பண்ணதா ஒத்துக்கிட்டேன்னு அவன் கோர்ட்ல சொன்னா உண்மையிலதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸ் போடும். வேற என்னையா பண்றது? இப்போ அவனே ரகுவை கொண்டதா ஒத்துக்கிட்டு இனியா மேல பழி போட்டுன்னு சொல்றான்ல, கோர்ட்லயும் அதைத்தான் சொல்லுவான். முதல்ல இந்த கேஸ்ல இருந்து இனியா வெளியே எடுக்க பாரு, மற்றபடி தேவைப்பட்ட மறுபடியும் போதிக்கு இவனை விட்டா எதுவும் நிக்காது சுபாஷ். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி கொரோபரேட்டிவா சரியா இருக்கான்னு பார்த்து நாளைக்கு கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும். புரியுதா விக்ரம்? நான் சொன்னதை மட்டும் செய்ப்பா, தேவையில்லாம வேற எதுவும் பண்ணி தொழிக்க. என்ன சார்? சார் என்ன சார்? Do what I say, man. Okay. Yes, sir. Okay, sir. Yes, sir. சார், சார், அவர் சொன்னதா சார் சரி? அப்ப இதுக்கு மூல காரணமா இருக்கிற ஆளை விட்டுலாங்கறியா சார்? முதல்ல இவனை தூக்கோ சார். மூடன கேஸ் ஓபன் பண்றது உங்களுக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. யாழ்னி, என்ன யாழ்னி, இப்போ பெயின் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. வாங்க அத்தை. என்ன நடக்குது? அக்கா அமுதா சித்தி வீட்டை விட்டு போக போறாங்க. வீட்டை விட்டா? என்ன இனியா சொல்ற? என்னாச்சு? என்ன ஆச்சா? உன் தங்கச்சி அவளை என்ன பண்ணா தெரியுமா? என்ன அத்தை? என்ன அவளுக்கு தெரியட்டும் இனியா? உன்னை எல்லோரும் அந்த திங்க சொல்லி வற்புறுத்தி ஊட்டி விட்டால அவ. அத்தைக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டேன். உனக்கு ஊட்டி விட்ட அந்த கையில உன் தங்கச்சி கொதிக்கிற பால ஊத்திட்டான். இனியா என்ன? என்னடி இனியா, உன் குழந்தைய அழிக்க நினைச்சவள சும்மா விடலாமா? சொல்லு. என்ன தைரியம் இருந்தா அப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பான். அது மட்டும் இல்ல, சுடு சுடு இனியா சுடு. வாய திறந்த, கை கருகிடு. நீ வேணும்னே பிளான் பண்ணி பாத்ரூம்ல எண்ணெய் ஊத்தி விட்டுருக்க. இனியா, நீயா இதெல்லாம் பண்ண? இதுவும் பண்ணலன்னா அவ இன்னும் ஆடுவா.
இதையெல்லாம் இனியா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? வீட்டுலதான் நான் ஒருத்தி இருக்கல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? வெளியில போயிருந்தாலும் வந்த உடனே சொல்லிருக்கணும்ல, அவளை உண்டு இல்லன்னு ஆக்கிருப்பேன். இல்லாத்த சொல்லணும்னு தான் யோசிச்சேன், ஆனா அவரும் நானும் பேசணும். இத சொன்னா நீங்க சண்டை போட்டு சித்தி பதில் பேசி மாமாவும் சண்டைக்கு வருவாரு. எதுக்கு வம்பன்னு தான் நாங்க சொல்லல. நீ இப்படி இருக்க போய் தான் அவ ஆடி இருக்கா. அதான் அந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்டிருக்கும். இனியா அத்தை என்ன சொல்றாங்க? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுக்கு மேல எப்படி பொறுக்க முடியும்? ஆமா, அவ இந்த வீட்ல இருந்து போனாதான் இந்த வீடு உருப்படும். என்ன இனியா, இன்னும் அந்த மனுஷன் என்ன ஏதுன்னு குதிக்கலையே, என்ன ஆச்சு? அத்தை வீடோவ திறந்தாதானே அத்தை பூகம்பமே கிளம்பும். அது சரிதான், கரெக்டா சொன்ன. என்ன மூணு பேரும் குசு குசுன்னு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அமுதா சித்தி மாதிரி உன்னை யாருமே பாத்துக்கவே மாட்டாங்க யாழ்னி. ஆமா இனியா, அவங்க ஒருத்தவங்க இருந்தா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா, என்ன இப்படி ஓட்டுறாங்க? அமுதா சித்தியா, ஏன் அப்படி ஒளிஞ்சு நிக்கணும்? வா வா வா. என்ன பேசுறீங்கன்னு நேரா கேட்டிருக்க வேண்டியதானே சித்தி, எதுக்கு ஒளிஞ்சு நிக்கிறீங்க? ஒட்டு கேக்கவா? நான் ஏன் ஒட்டு கேக்கணும், ஒளிஞ்சு நிக்கணும்? இது என் அண்ணன் வீடு, நான் எங்க வேணா நிப்பேன். எத்தனை நாள் தான் அங்கேயே நிப்பீங்களோ? எனக்கு உரிமை இருக்கு, நான் சாகுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன், எங்க வேணாலும் நிப்பேன். இன்னும் 10 நிமிஷத்துல நம்மள இந்த வீட்டை விட்டே துரத்த போறாங்கன்னு தெரியாம பேசுற பேச்சு பாத்தீங்களா? ஐயோ, காசு விஷயத்துல அந்த எமனே வந்தாலும் என்னன்னு கேக்குறவர் அவரு. இன்னைக்கு இவ சிக்கிருக்கான் செத்தா. சார், என்ன சார் யோசனை? சுபாஷ், கமிஷனர் கேஸ முடிக்க சொன்னது தப்பு சார். அவர் உங்க நல்லதுக்கு தான் சார் சொன்னாரு. இந்த கேஸ்ல இனிய மேடமும் நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க சார். அதான் சொன்னல, முதல்ல இவனை வச்சு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கு பிறகு வெளியில இருக்க ஆளு மூவ் பண்ணா நாம களத்துல இறங்கிட்டு போலாம். இதுல அந்த தீனா இருப்பான்னு நினைக்கிற சார், அதுக்கு தான் சார் வாய்ப்பே அதிகம். ஆனா சுபாஷ் அன்னைக்கு அவனே சொன்னான்ல. என்ன சார்? ஒரு பழைய பகை அப்படின்னு சார். அவன் நம்மள சுத்தல விட பிளான் பண்ணிருப்பான் சார். இல்ல சுபாஷ், சுத்தல்ல விடுற வேலையெல்லாம் அவங்கிட்ட கிடையாது. உண்மையாவே இதுக்கு பின்னாடி வேற யாரும் தான் இருக்காங்க. அவங்கிட்ட போட்டு பார்ப்போமா. என்ன சார், ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க, வரிசையா கையெழுத்து போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். சிவனாண்டி, நடக்க போறது என்னன்னு தெரியாம நீ இப்போ குற்றத்தை ஒத்துட்டு இருக்க. குத்தத்தை ஒத்துக்கிறதே பெரிய மனசுத்தானா இல்லையா சார்? என்ன எஸ்ஐ சார் பண்ண, இதெல்லாம் செய்ய சொன்னது யார் சொல்லு? கமிஷனர் கிட்டயே சொல்லல. அப்ப இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க இல்லையா? இருக்காங்க சார், ஏன் இல்ல?
இருப்பாங்கள. Children grow up with giggles. Fun school, true to kids, always. Sari Gama TV shows Tamil YouTube channel. Like, comment, share, subscribe.